நம்ம அடுத்து பார்க்க போற சாப்டர் என்னன்னா அளவைகள். அளவைகள்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சுற்றளவு. சுற்றளவுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ஒரு மூடிய வடிவத்தின் எல்லையை, ஒரு மூடிய வடிவத்தின் எல்லையை ஒரு முறை சுற்றி வருவதற்கு சுற்றி வரும்போது கிடைக்கும் தூரம் தான் என்னது, சுற்றளவு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன உருவமா இருக்கு, செவ்வகம் தானே. செவ்வகம் மூடியுள்ள ஒரு வடிவமா இருக்கா, இது என்னது, சதுரம். சதுரம் ஒரு மூடிய பரப்பா, மூடிய ஒரு வடிவமா இருக்கு. அதே மாதிரி இந்த முக்கோணமும் மூடிய வடிவமா இருக்கு. இந்த மூடிய வடிவத்தை ஒரு முறை சுற்றி வருவதற்கு கிடைக்கும் நமக்கு தூரம் தான், கிடைக்கிற தூரம் தான் நம்மளோட சுற்றளவுன்னு சொல்றாங்க. இங்க செவ்வகத்தின் சுற்றளவு. செவ்வகத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு, இங்க பாருங்க, இப்படி சுத்தும் போது ஒரு நீளம் வந்துடும், ஒரு அகலம் வந்துடும். அடுத்து இப்படி இப்படி சுத்துறோம்ல, இன்னொரு நீளம் வந்துடும், இன்னொரு அகலம் வந்துடும். அப்ப ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு நீளம் பிளஸ் அகலம், ரெண்டு இன்ட்டு நீளம் பிளஸ் அகலம். அடுத்து சதுரம். சதுரத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு, பாருங்க, ஒரு ஏ, ரெண்டு ஏ, மூணு ஏ, நாலு ஏ, என்னது, நான்கு ஏ. ஏங்கிறது என்னது, பக்கம். ஒரு பக்கத்தின் நீளம் ஏ, இன்னொரு பக்கத்தின் நீளம் ஏ, இன்னொரு பக்கத்தின் நீளம் ஏ, இன்னொரு பக்கத்தின் நீளம் ஏ. நாலு இன்ட்டு ஒரு பக்கத்தின் நீளம், ஒரு பக்கத்தின் நீளம் என்னது, ஏவா. அப்ப நான்கு ஏ. அடுத்து இதுக்கு யூனி அலகு எழுதணும் அப்படின்னா, இங்க அலகுகள் அப்படின்னு போட்டுறணும். சுற்றளவுனா அலகுகள். அடுத்தது முக்கோணம். முக்கோணத்துக்கு பேர் கொடுத்தாச்சு ஏபிசிங்கிற முக்கோணம். இந்த சிங்கிற பக்கத்துக்கு எதிரே, சிங்கிற புள்ளிக்கு எதிரே உள்ள பக்கம் என்னன்னா ஸ்மால் சி. இந்த ஏக்கு எதிரே உள்ள பக்கம் ஸ்மால் ஏ, இந்த பிக்கு எதிரே உள்ள பக்கம் ஸ்மால் பி. இப்ப இந்த மூடிய மூடிய வடிவத்தை ஒரு முறை சுத்துறோம். அப்ப முக்கோணத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி அலகுகள். இந்த மூணு பக்கத்தையும் கூட்டிட்டேன்னா இது உள்ள இந்த மூடிய பரப்ப அதோட தூரம் கிடைச்சிருமா, மூடிய வடிவத்தில் ஒரு முறை சுற்றி வருவதற்கு கிடைக்கும் தூரம் ஏ பிளஸ் பி பிளஸ் சி அலகுகள். இதுதான் சுற்றளவுக்கான, செவ்வகத்தின் சுற்றளவு, சதுரத்தின் சுற்றளவு மற்றும் முக்கோணத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா. அடுத்தது பரப்பளவு. பரப்பளவுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ஒரு மூடிய ஒரு மூடிய வடிவத்தை அடைக்கும் அடைக்கும் அளவு. அப்ப இத அடைச்சா இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு மூடிய வடிவம் தானே செவ்வகம், இந்த அளவு தான் நம்மளோட பரப்பளவு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மூடிய வடிவத்தை அடைக்கும் அளவு தான் பரப்பளவு. அதே மாதிரி இந்த சதுரம், இந்த சதுரத்தை அடைக்கும் அளவு சதுரத்தின் பரப்பளவு எனப்படும். அதே மாதிரி இங்க என்னன்னா செங்கோண முக்கோணம் தான் எடுக்கணும். செங்கோண முக்கோணத்தை பரப்பளவு என்னன்னா, இந்த முக்கோணத்தை அடைக்கும் அளவு. இப்ப நம்ம பரப்பளவுக்கான ஃபார்முலா பார்ப்போம். செவ்வகத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு, இங்க பாருங்க, எல் இன்ட்டு பி, எனது நீளம் இன்ட்டு அகலம். என்ன அலகு போடணும் அப்படின்னா, பரப்பளவுன்னு வந்துட்டாலே சதுர அலகுகள், சதுர
அலகுகள் தான் போடணும். சுற்றளவுனா வெறும் அலகுகள் போடணும். பரப்பளவுனா சதுர அலகுகள் போடணும். அடுத்து சதுரத்தின் பரப்பளவு ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் ஏ இன்ட்டு ஏ, அதாவது பக்கம் இன்ட்டு பக்கம். ஏ ஸ்கொயர் சதுர அலகுகள் அல்லது பக்கம் இன்ட்டு பக்கம் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏங்கிறது ஒரு பக்கம் தானே. அடுத்து செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு b இன்ட்டு h சதுர அலகுகள்.